1960s கங்கான்ற பொண்ணு அவ லவர் கூட ஊற விட்டு ஓடி போறா. பாலிவுட்ல பெரிய ஆக்ட்ரஸ் ஆகுறேன்னா ஆசை வார்த்தை சொல்லி அவ லவரே கங்காவை மும்பை காமத்திபுரால விட்டுறான். இங்கதான் கங்காவா இருக்க பொண்ணு கங்குவா மாறுறா. காமத்திபுரா அவளோட வீடாகுது. அந்த பிராத்தல் பொண்ணுங்க இவ ஃபேமிலி ஆகுறாங்க. இந்த கங்கு எப்படி காமத்திபுராவோட பவர்ஃபுல் கங்குபாயா மாறான்றதான் படத்தோட மீதி கதை. மாஃபியா குயின்ஸ் ஆஃப் மும்பைன்ற புக்கை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. ரெட்லைட் ஏரியால இருக்க பொண்ணுங்க பவுடர் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கிட்டு மேனிக்வின் மாதிரி பிராத்தல் வீட்டு வாசல் நின்று கஸ்டமருக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. இப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா அந்த பொண்ணுங்க லைஃப் ரொம்ப இன்டென்ஸா கட்டுறாங்க. காமத்திபுரா போர்ஷன்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லா பெயிண்டிங் மாதிரி இருந்துச்சு. ஆலியா அவங்க 100% எஃபர்ட் இந்த படத்துக்கு போட்டிருந்தாலும் அந்த கேரக்டர் இன்னும் பவர்ஃபுல்லான லேடி லுக் இருக்க ஒரு ஆக்ட்ரஸ் டிமாண்ட் பண்ணுது. ஆலியா சின்ன பொண்ணா தெரிஞ்சிடறாங்க. படம் ஸ்லோவா போகும். படத்துல நிறைய எமோஷனல் சீன்ஸ் இருக்கு. கங்குபாயோட ரைஸ்க்கு அப்புறம் படம் ரொம்ப பிரெடிக்டபிளா இருக்கு. முக்கியமா கங்குபாயை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறப்பவே படம் முடிஞ்சிருக்கு. டான்ஸ் கொரியோகிராஃபி எல்லாம் பிக் ஸ்கிரீன்ல அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஆலியா பட்க்கு ஒரு லவ் ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. அது பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆலியாவோட எமோஷன்ஸ் அண்ட் மைண்ட் செட் அந்த சீன்லயே படம் பாக்குறவங்களுக்கு கன்வே ஆகிடுது. அஜய் தேவ்கன் ஒரு சாலிடான மாஸ் கேமியோ ரோல் பண்ணிருக்காரு. ப்ரொடக்ஷன் வேல்யூ ஜாஸ்தி, பயங்கரமா செலவு பண்ணிருக்காங்க. படம் ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். ஸ்லோ ஸ்கிரீன் பிளே, படத்தை ரொம்ப ஜவ்வா இருக்குது. கங்குபாய் ஒரு ஆவரேஜான படம். ஆலியா ஆக்டிங்காகவும் சஞ்சய் லீலா பன்சாலியோட கிராண்டியர்க்காகவும் தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம். இது மாதிரி வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பாக்குறதுக்கு மூவி பட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.